அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது. முதல் 3 அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் பாவிகள் என்பதை அடியே எடுத்து காமிச்சு வர்றார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யூதர்களும் பாவிகளாக பாவத்தினாலே கரைப்பட்டவர்கள், பிரஜாதிகளும் பாவத்தினாலே கரைப்பட்டவர்கள். 3வது அதிகாரத்தில் வரும்பொழுது நீதிமான் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்பதை அவர் அங்கே தெளிவாக சொல்லுகிறார். பாவியான மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியம் என்ன? முதலாவது நியாயப்பிரமாணம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஒரு பிரஜாதிகளுக்கு அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், அது உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எது தவறு எது சரி என்பதை அவனே நிதானிக்கிறவனாக இருக்கிறார். போல் சொல்கிறார், அது அவருடைய உள்ளத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சட்டத்திட்டங்களாக அவனுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் பவுல் அங்கே தெளிவாய் சொல்லும் பொழுது, அந்த சட்டத்திட்டங்கள் மனுஷனை நீதிமான் ஆக்க முடியாது. நீதிமான் ஆக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது தேவன் மனிதனை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? மனிதனை குற்றவாளின்னு சொல்லி சொல்லிட்டார், பாவி என்று சொல்லிவிட்டான். தேவனுடைய சட்டம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறது. இப்போ சட்டத்தின்படி மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும், மரணத்தை அவன் அடைய வேண்டும். ஆனால் நீதிமான் ஆக்கப்படுதல் என்று சொன்னால், அதே தெய்வன் மனிதனை பார்த்து என்ன சொல்லணும்? நீ நீதிமான், பாவம் இல்லாதவன் என்று சொல்ல வேண்டும். அப்போ தேவன் சட்டம் கொடுத்துட்டார். இப்பொழுது பாவியான மனுஷனத்தில் எதை கொடுத்தார்? சட்டத்தை கொடுத்து விட்டார். அந்த சட்டத்தை அவன் கை கொள்ளுகிறதுனாலே கடவுள் அவனை பார்த்து என்ன சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறார். நீ நீதிமான், குற்றம் இல்லாதவன் என்று சொல்ல இயலாதவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், காரணம் என்ன? அந்த சட்டங்கள் மனிதனை நீதிமானாக்குவதற்கு பதிலாக அது என்ன வாக்கினது? குற்றவாளியாக மாற்றினது. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, சில காரியங்களை பார்க்கலாமா? 3வது அதிகாரத்தில் 20வது வசனம், அதனுடைய தொடர்ச்சி தான் 4வது அதிகாரம். இப்போ 3வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வரும் பொழுது வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் சொன்னால், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதின் முயற்சியினாலே, அதை அவன் செய்து முடிக்கிறதுனால என்ன பண்ண முடியாது? நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று சொல்றார். அதான் ஏன் சொன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு செய்தது மனிதனுக்கு? பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்திலே உண்டது. எது தவறு எது சரி என்ற அறிவு தான் நியாயப்பிரமாணத்தில் உண்டாயிற்று. அந்த அறிவு உண்டான உடனே மனிதன் என்னவாக மாறிவிட்டான்? குற்றவாளியாக மாறிவிட்டான். இதுவரைக்கும் பொய் சொல்லுகிறது தப்பே இல்லைன்னு சொல்லி மனிதன் யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொய் என்பது பாவம் என்பது தெரிந்துவிட்டது. அப்போ ஏற்கனவே பொய் சொல்லிவிட்டபடியினால அவன் என்னவாக இருக்கிறான்? பொழுது குற்றவாளியாய் மாறிவிட்டான். ஒழிய அவன் நல்லவனாக மாறுவதற்கு வழி இல்லாமல் போயிற்று. அப்படியானால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? 21வது வசனத்தில் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே நியாயப்பிரமாணம் நீதிமான் ஆக்க முடியல மனுஷனை. அதனால அதுக்கு வெளியே ஒன்றை ஆண்டவர் செய்ய வேண்டியதாக இருந்தது, வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சி இடுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான் சொல்லப்படும். 22வது வசனத்தில் வசும்பொழுது அது எது? அந்த வெளியிலே நியாயப்பிரமாணத்துக்கு வெளியிலே கொண்டு வரப்பட்ட தேவ நீதி, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. நல்லா கவனிச்சுட்டு வரணும். நான் இன்னைக்கு நேற்றைய தினத்தில் ஒரு வாலிபன் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறான், நீங்கள் கொடுத்த டிராக்ட் மூலமாக தான். அவனை கார்த்திக்னு சொல்லி அவன் பேர், அவன் இந்துன்னு நான் நினச்சேன், ஆனால் இஸ்லாமியத்தை தழுவின ஒரு வாலிபன். அப்போ அவனோட பேசுகிறான், அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசினதுனால இவனா வாப்பான் சொன்னான். கோரிப்பாளையத்துலேருந்து இங்கே வந்தான், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான்.
பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன். 6:30 எட்டு மணி வரைக்கும் எங்கூட பேசிகிட்டு இருந்தான். இங்கே வச்சு அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தேவன் என்னை நீதிமானாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் எனக்காக மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உன்னுடைய பாவ மன்னிப்புக்கு என்ன நீ வழி இருக்குன்னா அது அவனால் சொல்ல முடியல, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். சரி, அதை நீ பார்க்கலாம், அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. எதனால தேவ நீதி வரல? நியாயப்பிரமாணத்தினாலே, சட்டத்திட்டத்தை ஒருவன் கை கொண்டு முயற்சி எடுக்கிறதுனாலே அவனை பார்த்து தேவன் நீ நீதிமான் என்று சொல்ல முடியவில்லை. சொன்னால் சட்டம் அவனை என்னவாக்கிடுச்சு, குற்றவாளியாக தான் வாக்குச்சு, ஒழிய நீதிமான் ஆகலை. அதனால தேவன் அந்த சட்டத்திற்கு வெளியே மனிதனை தேவ நீதிமானாய், தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் மாற்றுவதற்காக ஒரு வழியை ஏற்படுத்தினார். அது என்ன வழின்னு சொன்னா, அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. அந்த ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணல, விருப்பப்படவே இல்லை. ஏசு கிறிஸ்துவ எனக்கு தேவையில்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மறிச்சாரா, அவர் எதுக்காக எனக்கு மறிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இதே இது நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், நேற்று இந்த வாலிபன் என்னிடத்துல நேரடியாக சொன்னான், அவர் எதுக்காக எனக்காக மறிக்கணும், அவர் மறித்து எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணுமா, அப்படி ஒன்று எனக்கு தேவை இல்லைன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், பாவத்தினுடைய தண்டனையின் அகோரம் உனக்கு தெரியாதனால இப்படி நீ பேசுகிற அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை விளங்கிக்கவே முடியல, அவன் கண் வந்து முழுமையாக பார்வையற்றதாக இருந்துச்சு, அவனுடைய வசனத்தை பார்க்க முடியாதா. சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ பலிக்கும் தேவ நீதி அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தினால தேவ நீதி வரல, நல்லா கவனிச்சுவாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே ஒரு தேவ நீதியை தேவன் கொண்டு வருகிறார், மனுஷனை நீதிமானாக்கிறதுக்கான ஒரு வழியை கொண்டு வருகிறார். அந்த வழி யார் மூலமாக தான் வருது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. அக்கீழ வருது பாருங்க, 22, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு தான், விசுவாசியாதவனுக்கு பவுல் சொல்லிட்டார் அது எப்படி தான் இருக்கும், சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக தான் தோன்றும், அதை வந்து அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ வந்து அந்த இடத்துல சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற இது. 24 சொல்லும் பொழுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அது இலவசம், நம்ம அதுக்காக கிரயம் கொடுக்கல, முயற்சியும் எடுக்கவில்லை, அது இலவசமாய் கிருபையினாலே. கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தகுதியற்றவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். அவர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நியாயப்படி பார்த்தா எனக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், பாவம் செய்தவனுக்கு அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் இரக்கத்தின் அடிப்படையிலே தகுதி இல்லாத எனக்கு இலவசமாக கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த மீட்பு, இயேசு கிறிஸ்து அந்த மீட்பை எப்படி உண்டாக்கினார், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கிரயம் கொடுத்து வாங்கினார். அப்ப மீட்புன்னு சொன்னாலே அடிமையாய் கிடக்கிற ஒரு மனுஷனை விலை கொடுத்து வாங்கி அவனை விடுதலையாக்குவது, அதுதான் மீட்பு என்பது. அப்ப இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் ஒரு மீட்பை உண்டாக்கிட்டார். கீழே வரலாம், 26 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார், அவரையே ஏற்படுத்தினார் சொல்லி. கிருபாதார பலின்னு என்ன, என்ன கிருபைக்கு ஆதாரமாக இருக்கிற பலி? தேவன் மேலே கிருபையாக இருக்க விரும்புகிறார், அதாவது ப்ரொபிசியேஷன் சொல்கிறது, அதாவது தேவன் பாவத்தின் மேலும் அந்த பாவத்தை செய்த மனிதன் மேலும் கோபமுள்ளவராக இருக்கிறார், அவனை தண்டிக்கப் போகிறார். தேவ கோபம் பாவம் செய்த மனுக்குலத்தின் மேல் இருக்கிறது, ஆனால் அந்த தேவ கோபத்தை ஆற்ற வேண்டும். அதான் இன்றைக்கி உலகத்தில் காணப்படுகிற பலிகள் காணிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்காக காணிக்கை கொண்டு போகிறாங்க, தேவனை பிரியப்படுத்துறதுக்காக. நான் இவ்வளவு கொடுத்தா தேவனை பிரியப்படுத்தி அவருடைய கோபத்தை தணிச்சிடலாம், அவர் தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். நான் இவ்வளோ தூரம் நான் நடந்தேன்னு சொன்னால்,
இத்தனை முறை நான் இந்த கோயிலை நான் தரிசித்தேன் என்று சொன்னா, ஏதோ ஒரு காரியத்தை மனுஷன் செய்து யாரை பிரியப்படுத்த விரும்புகிறான்? தேவன் என்னை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், தேவன் என்னை ஏதோ முறையில் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனால நான் எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி மனிதன் செய்கிறான். எல்லா மதத்திலும் அதை பார்க்கிறோம், கிறிஸ்தவ மதத்துல மட்டும் இல்ல. பன்றைக்கு தேவ கோபத்தை தணிக்கத்தக்கதாக பலிகளை தேவன் கொண்டு வந்தான், ஆனா அந்த பலிகள் மனுஷனுடைய பாவத்தை தற்காலிகமாய் மூடினதை ஒளிய நீக்கவில்லை. ஆனால் தேவன் பூரணமான ஒரு பலியை கொண்டு வந்து, அதான் அங்க கிருபாதார பலி. இப்ப 26 வசனத்தை பாருங்க, கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் பலி தேவனுடைய கோபத்தை முழுமையாய் ஆற்றக்கூடிய ஒரு பலியாக தேவன் அதை ஏற்படுத்தி விட்டார். வேற எந்த பலியும் தேவனுடைய கோபத்தை முழுமையாய் ஆற்ற முடியாது. என்னுடைய முயற்சிகள், என்னுடைய தான தர்மங்கள், நான் எடுக்கும் பிரயாணங்கள், யாத்திரைகள், வேற எந்த காரியமுமே தெய்வத்தின் கோபத்தை ஆற்ற முடியாது. அப்ப தெய்வத்தின் கோபத்தை முழுமையாய் ஆற்றுவன்னு சொன்னா மனுஷனால முடியாது. அதான் இன்னொரு இடத்துல எபேசியர் சொல்லும்போது, நாம் பலனற்றவர்களாய் இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காய் சிலுவிலே மரித்த, நம்மாலே தெய்வ கோபத்தை ஆற்ற முடியாது. அப்ப ஒன்றே ஒன்று தான் நம்ம மேலே நடக்கணும், தேவனுடைய ஆக்கினை தீப்பு வரணும். ஆனால் தேவன் ஒரு பலியை உண்டாக்கி அந்த பலியின் மூலமாய் தேவனுடைய கோபத்தை முழுமையாக ஆற்றி இப்ப மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. அதான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டவனாக இருக்கிறேன். முன்பு நான் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாய் குற்றவாளியாக நின்றேன், தண்டனைக்குரியவனாக இருந்தேன். இப்பொழுது இந்த பலியை அவர் பார்த்த உடனே அந்த பலி அவருடைய கோபத்தை என்ன பண்ணிருச்சு? ஆற்றினபடினாலே இப்பொழுது அந்த பலியை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும், அந்த பலியினிடத்திலே ஓடி பெறுகிற ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும் பொழுது, நீ இந்த பலியின் நிமித்தமாக உன்னை நான் என்னவாக பார்க்கிறேன்? நீதிமானாக காண்கிறேன்னு சொல்லலாம். புரியுதா? தேவனுடைய இலவசமான ரட்சிப்பு, பெருமையுள்ள மனிதனுடைய இருதயம் சொல்லுது, அந்த பலி எனக்கு தேவையில்லை. அவர் எதற்காக எனக்காக மறிக்க வேண்டும்? அவர் அன்றைக்கு மறித்தது என்னுடைய பாவத்தை எப்படி போக்க முடியும் என்று சொன்னால், மனிதனாலே அவனுடைய பாவத்தின் கிரயத்தை செலுத்தவே முடியாது. பாவத்தினால் ஏற்பட்ட தேவ கோபத்தை மனிதனாலே, மனித முயற்சியினாலே தணிக்கவே முடியாது. அதற்காக தேவனே ஒரு பலியை ஏற்படுத்தினா அதை கிருபாதார பலி. அந்த பலி அதாவது தேவனுடைய கிருபைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பலியாக காணப்படுகிறது. புரியுதுல? ரொம்ப அழகாக அங்கே அதை வாசிக்கிறப்ப முதல் 3 அதிகாரத்தில் பவுல் சொல்லியிருக்கார், எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள், அப்படியானால் எல்லாரும் தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. உன்ன நியாயப்பிரமாணம் தான், நாங்கள் அதை கை கொண்டு எங்கே போக போகிறோன்னு நினச்சாங்க, பொருளாதார ராஜ்யத்துக்கு போகலாம், தேவனுடைய கோபங்கள் தனியும் நினச்சாங்க. பவுல் சொல்கிறா, இல்லை, நியாயப்பிரமாணம் பாவத்தைக்குரிய பாவத்தை அறிகிற அறிவு அதனால ஏற்பட்டதை ஒழிய அந்த நியாயப்பிரமாணம் ஒருவனை என்ன பண்ண முடியாது? நீதிமான் ஆக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா மதங்களையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீ இதை செய் அப்படின்னா உனக்கு என்ன முக்தி உண்டு, இதை செய் இதை உனக்கு இது உண்டு, அப்படி தான் சொல்லுது. ஆனால் வேதம் மட்டும் சொல்லுகிறது, உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ எதுவுமே செய்ய முடியாது. அதான் உண்மை. ஏசாயா அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல். நான் எவ்வளவு அழகான ஒரு நீதியை தேவனுக்கு முன்பதாக செய்தாலும், எவ்வளவு காணிக்கைகளை நான் கொடுத்தாலும், அவருக்காக என்னையே சாக கொடுத்தாலும், நான் ஏற்கனவே அசுத்தமானவனாக இருக்கிறபடினால் அது என்னவாதான் இருக்குது? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. இப்போ மனுஷன் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை தேவன் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப மனுஷன் செலுத்த முடியாதபடியினாலே மனிதனுடைய பாவத்தை போக்கவும் அல்லது தேவ கோபத்தை ஆற்றுவதற்காக தேவனே ஒரு பலியை ஏற்படுத்தினார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டான பலியாக இருக்கிறது. அந்த இரத்தத்தின் மேலே நான் விசுவாசம் வைக்கும் பொழுது, எனக்காக வந்தவரும் எனக்காக மரித்தவரும், அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, அதற்காக நான் செலுத்தின அந்த பலியிலே நான் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, எனக்கு என்ன நான் என்ன ஆக்கப்படுகிறேன்? நீதிமான் ஆக்கப்படுகிறேன்.
மனுஷனுடைய பெருமை தாங்க அவனை ஏசாமி ஏற்றுக்கொள்ள விடாம தடுக்குது. பரிதாபமான ஒரு காரியம். 27 வசனத்துக்கு வரலாமா? ஏற்கனவே பார்த்துட்டோம் 3 அதிகாரம் 27 வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது தீர்க்கப்பட்டதே, நீக்கப்பட்டதே அப்படி சொல்லணும். மேன்மை பாராட்ட யாருக்காக முடியுமா? ஏன்னா நான் கொடுத்த பலியினாலே அல்ல, நான் எடுத்த முயற்சியினால் அல்ல, நான் ஒன்றுமே செய்யாமல் தேவனை ஏற்படுத்தின பலியின் நிமித்தமாக நான் என்னவா மாறிட்டேன்? இப்ப நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் பெருமை பாராட்ட முடியுமான்னு சொன்னால் அது நீக்கப்பட்டுருச்சு. நான் பெருமை பாராட்ட அங்கே இடமே இல்லை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 27 இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா? விசுவாச பிரமாணத்தினாலேயே அப்படி சொல்லப்பட்டது சரியா? கிரியா பிரமாணம்னா செயல், செயல் அந்த முயற்சியின் அடிப்படையில் இல்லையா நான் நீதிமான் ஆக்கப்பட்டது? இல்லை, விசுவாச பிரமாணத்தினாலே. அவர் எனக்காக செய்து முடித்த அந்த காரியத்தின் மேல் நான் என்ன பண்ணிட்டேன்? விசுவாசம் வச்சிட்டேன். தேவன் எனக்காக ஏற்படுத்தின அந்த பலியின் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அப்பொழுது நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அதான் 2 மனிதர்கள் ஆலயத்தில் போனாங்க. ஒருவன் உள்ளே போய் சொல்கிற, ஆண்டவரே நான் அது செய்தேன், இது செய்தேன், காணிக்கை கொடுத்தேன், உபவாசம் இருந்தேன், அவளை போல் நான் வாழவில்லை, நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொல்லி அநேக காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகிறான். ஆனால் மற்றொருவனும் தூரத்திலே நின்று தெய்வத்தை கூட ஏறிட்டு பார்க்க முடியாமல் மார்பிலே அடித்து கொண்டு ஒரே வார்த்தை சொன்னா, பாவியாகிய மேல் கிருபையாயிரும். கிருபை, அவன் கிருபையை சாருகிறான். ஆண்டவரே நான் உடைய சமூகத்தில் வர்றதுக்கு தகுதியே எனக்கு இல்லை, அப்படின்னா நான் தண்டனைக்கு உரியவன், தண்டனை தான் எனக்கு வர வேண்டும், ஆனால் என்னை தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆண்டு சொல்கிறாய், அவனல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக திரும்பி போகிறான். முதலில் இருக்கிறவன் முயற்சியினாலே நீதிமான் ஆக்கப்பட முயற்சி எடுத்தான், ஆனால் தேவனிடத்தில் அது நடக்க முடியாது. அவனுடைய முயற்சி எதுவுமே தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. இரண்டாவது மனுஷன் தேவனுடைய கிருபையை சார்ந்தபடியினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாக மாறுகிறான். அப்ப அதாங்க சொல்ல, நீதி மேன்மை பாராட்டுதல் எங்கே சொல்கிறான். 28 வசனத்தில், ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாயப்பிரமாணத்து கிரியைகளில் இல்லாமல், கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். சரி, 30 வசனத்துக்கு வந்துடலாமா? 30 வசனம். சரி, 29 வாசலாம், ஏற்கனவே படிச்சதுதான். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், பிரஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலேயும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. ரெண்டு பேரையும், யூதர்களையும் விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்குகிறார், பிரஜாதிகளையும் அதாவது நியாயப்பிரமாணம் உள்ளவர்களையும் விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்குகிறார், நியாயப்பிரமாணமே இல்லாத பிரஜாதிகளையும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்குகிறார். ஒரே ஒரு வழிதான், யார் மேலே விசுவாசம் வைக்கணும்? அவர் ஏற்படுத்தின இந்த பலியின் மேலே. பாருங்களேன், இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்திலே தெய்வ மனிதர்கள் எல்லாமே பலிகளை கொண்டு போகிறாங்க, காணிக்கைகளை கொண்டு போகிறாங்க, பல முயற்சிகளை தெய்வத்துக்கு முன்பதாக எடுத்துகிட்டே இருக்காங்க. தெய்வமே மேலே கோவப்படாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கோங்க அப்படி சொல்லி தெய்வத்தின் பிரியத்தை வாங்குவதற்காக, தெய்வத்துக்கு பிரியமுள்ளவனாய் மாறுவதற்காக எதையோ செஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தெய்வன் சொல்லிட்டார், நான் ஒரு பலியை ஏற்படுத்துகிறேன், அந்த பலியின் மேலே என்ன பண்ணேன்? விசுவாசம் வை என்று சொல்லி அவர் ஏற்படுத்தின பலிதான் இயேசு கிறிஸ்துவின் மரணமாக இருக்கிறது. இப்போ அவருடைய, அதனால தான் யோவான்ஸ் நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தப்ப என்ன சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. இது உருந்துதான் வழியாக இருக்கிறது. அடுத்த அதிகாரத்துக்கு வந்துடலாமா? இந்த அதிகாரம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. 4 அதிகாரம் 1 வசனம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம், யூதர்களுக்கு எழுதுறதுனால
நம்முடைய தகப்பன் சொல்றார். ஒருவேளை ஆவிக்கிற நிலைமையிலும் அவர் யார் தான் நமக்கு, மாம்சத்தின்படி அவர் நம்முடைய தகப்பன் அல்ல, ஆனால் விசுவாசத்தின்படி அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? மாம்சத்தினாலே, அந்த முயற்சினாலே, சரீர முயற்சியினாலே என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ரெண்டாவது வசனம், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது அவன் தேவனை விசுவாசித்து அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி. இப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நீதிமானாக இருந்தான். அது நமக்கு நன்றாக தெரியும். இப்போ இங்கே பவுல் அந்த ஆர்குமெண்ட்டை கொண்டு வராரு. பவுல் ஆபிரகாம் வந்து எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படி சொல்லி கேட்கிறார். கிரியினாலே, தன்னுடைய முயற்சியினாலே ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன உண்டு? மேன்மை பாராட்ட இடம் உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. கடவுளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் மேன்மை பாராட்ட முடியுமா? அழிய கிடையாது. மேன்மை பாராட்டுக்கு மட்டத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஞானத்தை பற்றி மேன்மை பாராட்ட முடியுமா? அவர் நம்மையோட மேலானவர், அவரால் தான் நம்ம எல்லாம் உண்டாயிருக்கிறோம். அவருக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நாம் தண்டனைக்குரியவர்கள், அவருக்கு முன்பதாக அவருடைய கோபத்துக்கு ஆளானவர்கள், கோபாக்கினியின் பிள்ளைகள் சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ மேன்மை பாராட்டுக்கு அங்கே இடமே கிடையாது. அப்படியே முயற்சினாலே அவன் முயற்சி எடுத்திருந்தாலும், மூன்றாம் வசனத்தில் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் எந்த அதிகாரத்தில் வருது? யாருக்கு தெரியும்? ஆதியாகமம் 15:6 எந்த சூழ்நிலைன்னு சொல்லி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15:6 தான் அந்த வசனம் வருது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவனை விசுவாசிக்கிறது, தேவன் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுதல், தான் நினைச்சது செய்கிறது கிடையாது. எந்த சூழ்நிலைன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் வந்து பெருக பண்ணுவேன் சொல்கிறார். 5 வசனத்தை பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஒரு பிள்ளை கூட இல்லை, இனிமே பிள்ளை பிறக்க முடியாதுன்னு சொல்லி ஆபிரகாம் சாரால் நினைச்சிட்டாங்க. அதனால்தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டில் வளர்ந்த வேலைக்காரனை பற்றி ஆபிரகாம் கேட்குறாரு. அன்று எனக்கு பிள்ளை இல்லை, அதனால் இந்த வேலைக்காரனை யாரை ஏற்றுக்கொள்கிறேன்? பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சுதந்திரவாளியாக இருக்கட்டும், நீர் என்ன சொல்லுகிறீன்னு சொன்னப்ப, இல்லை உன் கர்ப்ப பிறப்பே சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறா. பாருங்களேன், 4வது வசனத்தில் அப்பளை கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உன்னை உனக்கு சுதந்திரவாளியானவான் என்று சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வசனம் சொல்ற, நட்சத்திரத்தை பாரு, அதை என்ன முடியுமா, அவனமாக இருக்கும் உன்னுடைய சந்ததி சொல்ற. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அவன் கத்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். இன்னைக்கு மதியானம் இந்த சாயங்காலம் அந்த சகோதரன் வந்து அந்த கார்த்திகின்ற சோதனையிட்ட பேசுறப்ப, உங்கள் வேதாகம் வந்து அறிவுபூர்வமாக இல்லை அப்படி சொன்னான். நான் சொன்னேன், உன் அறிவை வச்சு நம்பணும்னு சொன்னால் வேதம் உனக்கு பைத்தியமாக இருக்கும், நீ விசுவாசித்தாதான் தேவ வேதம் உனக்கு வெளிச்சமாக இருக்கும்னு சொன்னேன். அதாங்க இப்போ சிலுவையின் உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு எப்படி தான் இருக்கும் சொல்லியிருக்கு? பைத்தியமாக தான் இருக்கும். என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது? அவர் எனக்காக வந்து மறிச்சாராம், அதை நான் நம்புனேன்னா நான் நீதிமான் ஆகிட்டேனா அப்படி சொல்ல. ஆனால் விசுவாசிக்கிற நமக்கு அது தெய்வ பலன் சொல்லப்பட்டிருக்குது. இவன் கத்தரை விசுவாசித்தான். பாருங்களேன், அந்த இடத்துல அவன் ஏற்கனவே யோசித்தான், இனிமேல் எனக்கும் என் மனைவிக்கு பிள்ளை பிறக்க போகிறதில்ல, அதனால தான் வேலைக்காரனை கூட்டு கொண்டு போய் இவன் என் பிள்ளையாக இருக்கட்டும் சுந்தரவாளியாக இருக்கட்டும் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டு சொல்கிறா, இல்லை உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக இருப்பவன் தான் சுந்தரவாளியாக இருக்க போகிறது,
அது மட்டும் இல்ல, நான் கடற்கரை மணலே போல் நட்சத்திரங்களே போல் உன் சந்ததியை பெருக பண்ண போகுன்னு சொல்றப்ப கேள்வியே கேட்காமல் அதை என்ன பண்ணுகிறான், விசுவாசிக்கிறான். அவன் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை ஆண்டு சொல்கிறார், நம்ப முடியாத ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் தேவனே என்ன பண்ணினான், விசுவாசித்தான். அது அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சிலுவையை நான் விசுவாசிக்கும் பொழுது, அதாவது சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் என் பாவத்தை கழுவும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் பொழுது, என் அறிவுக்கு அதை எட்டலை, அதை என்னால் விளக்கி சொல்ல முடியல, அது எப்படின்னு சொல்லி என்ன சொல்ல முடியல. ஏசாயில் வாசிக்கும் பொழுது உன் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும். அது எப்படி அது ஆகும், அது தேவனுடைய வார்த்தை அதை சொல்லிட்டு. காரணம் அந்த பலியை இங்கே சொல்கிறார் பவுல் சொல்கிறார், மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரையே ஏற்படுத்தினான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இந்த 26 கடைசியில் பார்க்கும் பொழுது விசுவாசனாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தின, வேறொரு பலி இந்த உலகத்தில் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து அப்போஸ்தலர் நடுவில் 4:12 சொல்லும் பொழுது, அவரால் என்று வேறொரு ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாம் இந்த பூமிக்கு கட்டளையிடப்படவில்லை, அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அது ஒன்று தான் கட்டளையிடப்பட்டது, தேவன் ஏற்படுத்தின ஒன்று, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அது எனக்கு நீதியாக எண்ணப்படுது. என் கிரியைகள் அல்ல நீதி, நான் கொடுத்த தானங்கள் அல்ல நீதி, என்னுடைய முயற்சிகள் அல்ல நீதி. எதுதான் நீதி, நான் அவர் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அதான் இங்கே சொல்கிறார். அப்போ இந்த ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது 4:3 வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். சரி, இன்னைக்கு பகல் முழுசு நீங்கள் வேலை பார்க்குறீங்க, சாயங்காலம் கொடுக்குற கூலி கிருபையா கடனா? நான் ஏற்கனவே அந்த முதலாளிக்கு நான் வேலை செஞ்சிட்டேன் பகல் முழுசும், இப்போ அவன் கடன்பட்டவன் எனக்கு கூலியை கொடுக்கறதுக்கு, புரியுதா? என் உழைப்பன் பகல் முழுதும் அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டேன், இப்போ அவன் எனக்கு கொடுக்க கூலிக்கு அவன் யார், எனக்கு கடனாளி, அவன் கொடுக்கணும், அவன் கொடுத்தாதான் அந்த கடன் தீரும். அதான் சொல்கிற கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நான் என்னை நீதிமான் ஆக்குவதற்காக நான் எடுக்கிற முயற்சியினாலே வருகிற அந்த நீதிமான் என்ற அந்த பட்டம் எனக்கு எது அல்ல, கிருபை அல்ல. ஆனால் நான் ஒன்றுமே செய்யாமல் தேவன் ஏற்படுத்தின அந்த பலியின்மே என் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் என்ன வாக்குறார், நீதிமான் என்று அழைக்கிறார். அந்த காரியம் எவ்வளவா இருக்கிறது, கிருபையா இருக்குது. தகுதியற்றவனுக்கு பாராட்ட போகிற ஒரு காரியம், நான் ஏதோ செய்ததுனால அல்ல, ஒன்றுமே நான் செய்யாமல். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா, அதான் அங்க சொல்கிறார், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிற விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்னப்படும். ஒரு கிரியையும் செய்யாமல், முக்கியமான ஒரு காரியம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிரியைகள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுவதற்காக கிரியை செய்ய அழைக்கப்படவில்லை. இருக்கிற வண்ணமாக தேவன் நம்மை அவரிடத்திலே வரும்படி அழைக்கிறார். என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மாற்ற என்னால் முடியவில்லை, என்னுடைய பாவம் எனக்கு உண்பதாக இருக்கிறது, நான் தண்டனைக்குரியவன், ஆனால் நீர் எனக்காக மரித்தீர், அதுவே கிருபாதர பலியாக இருக்குன்னு சொல்லி, எனக்கு பதிலான பலியாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என்னவாக மாற்றுகிறார், நீதிமான் ஆக்குகிறார். நான் ஒரு கிரியையும் செய்யவில்லை, விசுவாசமானது கிரியை கிடையாது, சரியா? இப்போ ரொம்ப அழகான ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, 5வது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்த விசுவாசம் வைப்பது யாருடைய கடமை, சிலர் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க,
அவரை நான் விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த விசுவாசத்தை வைக்க வேண்டிய யாருடைய கடமை? தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். நீ விசுவாசி, இது ஒண்ணுதான் வழி, வேற வழி இல்லைன்னு சொல்கிறார். அப்ப ஒருவன் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தை அவர் மேலே வைக்க வேண்டும். நான் ஒன்றும் இல்லை அப்படி விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. மனுஷன் தாழ்த்த விருப்பம் இல்லை. ஆராதோசனம், ஆராதோசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரி ஐந்தாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கப்ப அது பாக்கியமானு சொல்லி சொல்லி தெரியல. சிலத்தில் பாருங்கள், பிரஸ்டீஜ் ஈகோ நமக்குள்ளே இருக்கும், மனுஷனுக்குள்ளே இருக்கிறது அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க, ஒரு பெருமை இருக்கும். அவர் இலவசமாக கொடுக்கறது வாங்கிறது அது நல்லா, நான் ஏதாவது கொடுத்து வாங்கினா எனக்கு என்ன இருக்கும்? ஒரு பெருமை உண்டு. இலவசம் வந்து பிடிக்காது. ஆமாம், தேவன் நான் கொடுக்க இலவசமாய் கொடுக்குற ஒரு காரியத்தை நான் வாங்க எனக்கு என்னுடைய ஈகோ வந்து ஒத்துக்கிடவே மாட்டேன். அப்போ ஆறாம் வசனத்துலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் சொல்லும் பொழுது அந்த பாக்கியத்தை பற்றி சொல்லுகிறார். அது ஒரு பெரிய பாக்கியம், எல்லாரும் கிடைக்கிற ஒன்றல்ல, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கிடைக்கிற ஒன்றல்ல, வாசிக்கலாமா? ஆறாவது, இது வந்து சங்கீதக்காரன் சொன்னதை இங்கே எழுதுகிறா, பவுல் எழுதுகிறா. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறார் சொன்னால் நானும் நீங்கள் யாராக இருக்கிறோம்? பாக்கியவான். அது ஒரு பெரிய சாக்கியம். இதுக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இது வந்து வெக்கப்பட வேண்டிய இருக்கு. அதாவது பெருமைக்கும் இந்த ஈகோவுக்கும் இங்கே இடமே கிடையாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியம். ஆண்டு வந்து யோவான் 17வது அதிகாரம் சொல்லும் பொழுது கல்விமான்களுக்கு அதை மறைத்து பாலர்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள் சொல்லுகிறது. எவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். பெரிய பாக்கியம். சொன்னா என்னாலே தீர்க்க முடியாத ஒரு காரியத்தை யார் தீர்த்துட்டா? ஆண்டு வச்சுட்டா. என்னாலே அதற்குரிய கிரயத்தை கொடுக்க முடியாது. நான் மன்னிக்கப்படுவதற்கு வழியே இல்லாதிருந்த போல தேவன் அதை செய்து விட்டால் நான் ஒரு பாக்கியவானாக இருக்கேன். இந்த உலகத்திலே பாக்கியமானது இதுதான். இப்போ பாவம் மன்னிக்கப்படுறதாங்க, அதனால் வருகிற பாக்கியங்கள் ஏராளம் இருக்கிறது. அதாவது ரட்சிப்பு என்பது ஒரு கிஃப்ட். அது பரிசு தான், இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட். ஆனால் அந்த கிஃப்டை பிரிச்சிங்கன்னா, நம்ம கல்யாணத்தில் சிலந்தர் கிஃப்ட் கொடுப்பாங்க பெருசாக, ஆனால் பிரிக்க பிரிக்க என்ன தான் வந்துகிட்டே இருக்கும்? பேப்பராக வரும், கடைசி துணுண்டு ஒரு கிஃப்ட் இருக்கும், அது ஏமாத்திரமாக இருக்கும். ஆனால் ஏசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற ரட்சிப்புன்ற ஒரு பரிசுக்குள்ளே ஏராளமான, நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஏராளமான பரிசுகள் அதற்குள்ளே இருக்கிறது. என்னால் வழங்கிக்கொள்ளவே முடியல. அது இலவசம். அது மாத்திரமல்ல, அதற்குள்ளே தேவன் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறா. அந்த ஒன்றை ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி அதை தன் கையிலே பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்குள்ளே ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. பரலோகத்துக்கு போனாலும் அதை முழுமையாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அதாங்க அது அற்புதமாக இருக்கும். நித்திய காலம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, அப்போ ஆறாவது சனத்திலிருந்து எட்டாவது சனத்துக்கு பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறா, அது பாக்கியம், பாவம் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவானாக இருக்கிறான். ஒன்பதாம் ஆசனத்தில் இந்த பாக்கியம் வந்து யாருக்கு கிடைக்கிறது? விருத்த சேதனம் உள்ளவனுக்கா, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கான்னு சொல்லி பேசுகிறார். அதுக்கு பின்பதாக இருக்கிறார். வாசிக்கலாமா? இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. தாவீது தான் சொல்றாரு, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவான். அந்த பாக்கியமானது
யாருக்கு உண்டு? யூதர்கள் சொல்றாங்க இது யாருக்கு மட்டும்தான், விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. நியாயப்பிரமாணம் யார் பெற்றுக்கொண்டானோ, நியாயப்பிரமாணத்தை யார் கை குலுக்கிறானோ, அவங்க நியாயப்பிரமாணனாலே இன்னைக்கு சவுந்தரிய மக்கள் மாதிரி அதுதான், ஒரு சவுந்தரிய மக்கள் விருத்த சேதனத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை, ஆனால் அவங்க ஓய்வு நாளை பிடிச்சிக்கிட்டாங்க. யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான் விருத்த சேதனம். விருத்த சேதனம் இல்லாத மனுஷனோடு கூட உணவு உட்கொள்ளவும் மாட்டாங்க, வீட்டில் பிரவேசிக்கவும் மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்போ விருத்த சேதனம் அவனுக்கு முக்கியம். அப்போ விருத்த சேதனம் உள்ளவனுக்கு தான் எது உண்டு? பாவ மன்னிப்பு அல்லது நீதிமான் ஆக்கப்படுதல், அந்த பாக்கியம் உண்டுன்னு சொல்லி என்னாங்க. பவுல் அங்கே சொல்கிறார், இப்போ 9வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 17வது அதிகாரத்தில் தான் அவன் விருத்த சேதனமே பண்ணுகிறான். ஆபிரகாம் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் விருத்த சேதனத்தை பற்றி சொல்றார். எப்பொழுது விருத்த சேதனை பற்றி சொல்றாருன்னு சொன்னா, அவன் ஆண்டவரை விசுவாசித்த உடனே அவனோடு கூட தேவன் என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையின் அடையாளமாக எதை கொடுக்கிறாரு? நீ விருத்த சேதனம் பண்ண. விருத்த சேதனம் பண்ணாதவன் இந்த உடன்படிக்கைக்குள்ளேயே வரப்போறது கிடையாது சொல்றார். பாத்தீங்களா, 15வது அதிகாரத்தில் அவன் விசுவாசித்தான், அவன் நீதியாக எண்ணப்பட்டான். 17வது அதிகாரத்தில் தேவன் அவனோடு கூட என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் எப்பொழுது நீதிமான் ஆக்கப்பட்டான்? விருத்த சேதனம் உள்ள பெற்ற பின்பு அல்ல, விருத்த சேதனத்தை பெறுவதற்கு முன்பதாக. அப்ப போல் என்ன சொல்ல வர்றார்னா, விருத்த சேதனம் உள்ளவன் மட்டும் பாக்கியவான் அல்ல, நீதிமானாக்கப்பட போகிறது இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவனும் நீதிமானாக்கப்பட்டவனாக இருக்கிறான். என ஆபிரகாம் அப்பொழுதுதான் பெற்றான். 11வது வசனம், மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். சரியா, அடையாளமாக தான் அதை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவளாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவளுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவளாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் நடந்த விசுவாசமாகி அடிச்சு விடுகளில் நடக்கிறவளாய் இருக்கிறவளுக்கும் தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். நமக்கு தகப்பனாய் இருக்கும்படியாக, அதாவது உலகத்தில் இஸ்ரவேலர் மூலமாக இந்த ஆசீர்வாதம் உலகத்துக்கு முன்பதாக வர வேண்டும், உலகம் முழுவதுக்கும் வர வேண்டும். அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும்தான் நினச்சிட்டாங்க? எங்களுக்கு மட்டும்தான் நினச்சாங்க. இப்போ ஆபிரகாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் தகப்பனாக இருப்பதற்காக அழைக்கவில்லை, முழு உலகத்துக்குமே அவர் தகப்பனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டார். அதனால் அவர் விருத்த சேதனம் அடைவதற்கு முன்பதாகவே நீதிமானாக ஆக்கப்பட்டவராக இருக்கிறார். சரியா, தேவன் அற்புதமாக அந்த காரியத்தை நமக்கு சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறார், அதாவது விருத்த சேதனை பெறாதவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை அவன் பெற்றான் சொல்லப்பட்டிருக்கு. 13வது வசனம், அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அந்த வாக்கு தத்தம், அது அவன் மூலமாக பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வாக்கு தத்தம் எப்பொழுது அவனுக்கு கிடைச்சது? விருத்த சேதனம் பெறுவதற்கு முன்பதாக, அது நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். நியாயப்பிரமாணம் எப்பொழுது கிடைத்தது? மோசையின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் காலத்தில் எது இல்லை, நியாயப்பிரமாணமே கிடையாது. சரியா, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது அங்கே அந்த ஆர்குமெண்ட்டை பவுல் கொண்டு வருகிறார். விசேஷமாக யூதர்களுக்காக இதை எழுதும் பொழுது, ரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, ரட்சிப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அல்ல, அது முழு உலகத்துக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த பாக்கியம் என்பதை அவர் அங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார். இப்போ நீதியினாலே அது கிடைத்தது. 13வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம், அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியிலானால்
விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும் சொல்லப்படும். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் தான் சுதந்திர வாழ்வுன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் விசுவாசமும் வேண், வாக்குத்தத்தங்களும் வேஸ்ட். ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ இப்போ உன் மூலமாக பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பெரிய திட்டமே என்ன சொன்னால், முழு உலகத்துக்குரிய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. ஏதோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் தேவன் கொண்ட அந்த திட்டம் அல்ல, தேவன் இஸ்ரவேல் மூலமாக முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதை ஆபிரகாம்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, விருத்த சேதனம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் அதை சொல்லிட்டார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க, இது எங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அன்றைக்கு இருந்த போராட்டம் அவ்வளோ பயங்கரமான ஒரு போராட்டம். இன்றைக்கி நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லா ஜனத்துக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இது காணப்படுகிறது. சரியா? பின்னா கீழே வருகிறத வாசிக்கலாமா? 15வது வசனம், மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அதான் நியாயப்பிரமாண வாக்கு தத்துவத்தை கொண்டு வரல. சரியா? எதை தான் கொண்டு வந்துச்சு? கோபாக்கினியை தான் கொண்டு வந்துச்சு, தண்டனையை தான் கொண்டு வந்துச்சு. அதனால் நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லாதீங்க, நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் எதை தான் கொண்டு வந்துருச்சு? நீ தண்டனை, உனக்கு மரணம் உண்டு சொல்லிச்சு. அதோடு மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும், நியாயப்பிரமாணம் வராமல் இருந்தால் பாவம் எதுன்றே தெரியாமல் போயிருந்திருக்கும். 16வது வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபியினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும், தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிரும்படி அப்படி ஆயிற்று. கிருபையினாலே உண்டான சுதந்திரம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இன்னைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் விசுவாசத்தினாலே, அது மாத்திரம் இல்லை, தேவன் ஆபிரகாமுக்குள்ளாக வைத்திருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் கெட்டினது. அது எதனால கெட்டினது? கிருபையினாலே கெட்டினது. விலை கொடுத்து வாங்கல, அது வந்து எல்லா சந்ததியாருக்கும் உரியது என்பதை காட்டும்படியாக தேவன் இந்த ஒழுங்கை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 17வது வசனம் பின்னாடி வசிக்கிறது உங்களுக்கு நன்றாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அதாவது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொல்லி ஆண்டவர் அவனத்திலே சொன்னான். யார் சொன்னதுன்னு சொன்னா இங்க சொல்லுகிறார், விசுவாசித்தவருமாய், அதாவது அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அந்த தேவனுக்கு முன்பதாக அவன் எனக்கும் உங்களுக்கும் தகப்பனாக மாறினான். தேவன் சொல்கிறார், உன் எல்லா ஜாதிகளுக்கும், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை மாற்றுவேன் சொல்கிறார். 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவா என்று சொல்லப்பட்டபடியே, இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதாவது ஒரு ஜாதிக்கு தகப்பன், தனக்கு பிறக்க போகிற ஒரு பிள்ளைக்கு, அவன் மூலமாய் வரப்போகிற சந்ததிக்கு அவன் தகப்பன் என்பதை விசுவாசிக்கிறதே முடியாத காரியம். ஆனால் ஆண்டவரோ எதை பற்றி பேசுகிறார்? அநேக ஜாதிகளை பற்றி பேசுகிறார். ஆனால் அவன் விசுவாசித்தானா? விசுவாசித்தான், நம்பிக்கையோட விசுவாசித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த விசுவாசம் தான் தெய்வம் நம்மளத்தில் எதிர்பார்க்கிறார். 19வது வசனத்தில், அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தாங்க விசுவாசம். அதாவது தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் சொல்லும்போது சூழ்நிலையின் அடிப்படையிலே விசுவாசிக்கிறதல்ல, எல்லாமே தலைகளாக இருந்தாலும் அதை பற்றி எண்ணாம யார் மேலே மட்டும்தான் விசுவாசம்? அவர் மேலே மட்டும் விசுவாசம். அதாவது அவன் வயது சென்றவன் என்பது என்னல்ல, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன்
எண்ணவில்லை, எண்ணாமல் என்ன பண்ணினான், கத்தர் மேலே விசுவாசம் வைத்தான். ரொம்ப கஷ்டமான அது ஆண்டு சொல்கிறார்ல, உங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொல்லலாம். இப்போ அது கூட நமக்கு இல்லைன்றத ஆண்டு மறைமுகமாக சொல்லிட்டார். அவர் மேலே வைக்கிற விசுவாசம் என்பது அதுதான். சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக இருந்தாலும் அதை பார்க்காம யாரை மட்டும்தான் பார்ப்பது, தெய்வனை, அவருடைய வார்த்தையை நம்புவது, அதுதாங்க விசுவாசம். எனக்கு விளங்கலை, அது அறிவுக்கு எட்டவே இல்லை, அதை யோசித்து பார்த்தா அது பொருந்தவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் யார் மேலே விசுவாசம் வைப்பது, தேவன் மேலே விசுவாசம். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் தான் விசுவாசித்த, 17 வசனத்தில் அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவமாய் இருக்கிற தேவனுக்குன்பாக அப்படி சொல்லப்படும். அந்த தேவன் யாருன்னு சொன்னால் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு ஜாதிகள் இல்லை, இப்படிப்பட்ட ஜாதிகளை அவர் ரட்சிக்க போகிறார் என்பது அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒன்று. எப்ரேயில் சொல்லப்படும் பொழுது தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட அவர்கள் மரித்தான்னு சொல்லப்படும். எண்ணியே பார்க்க முடியாது. ஆண்டுடைய வசனத்தை செலுத்த சொல்லும்போது இவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்காங்களே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் இது ஒவ்வொரு மனுஷனிடத்துலையும் இருக்க வேண்டிய விசுவாசம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் ஆண்டுகிட்ட நீங்கள் வாய் திறந்து சொல்லலான்ற நான் உங்களை நம்புகிறேன். அதான் தேவன் எதிர்பார்க்க, நம்முடைய இருதயத்தில் இருக்க அந்த விசுவாச தேவன் எதிர்பார்க்க. நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிக்கிற ஆண்டவன் மட்டும் சொல்லலை, அவன் புறப்படவும் செஞ்சான். அவன் புறப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறான். அதாங்க போகிற இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது தான் வயது சென்றவன் என்பதை நினைக்கல, தன் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனது என்பதை அவன் நினைக்காமல் அவர் சொன்னதை மட்டும் விசுவாசித்தான். அவன் அந்த 19 வசனம் துவக்கம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை சொல்லப்பட்டிருக்கு. 20 வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் சொல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா அவனுடைய செய்கையினாலே வார்த்தையினாலே. யோபு தேவனை மகிமைப்படுத்தினான், எதனால தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். அது வார்த்தையினாலே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆபிரகாம் அதே செய்கிறான். 25 ஆண்டு காலங்கள் அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆண்டு கொடுக்கவில்லை, ஆனால் தேவனை மகிமைப்படுத்தினான். அங்கே அது முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலவீனமாகலை, விசுவாசத்தில் வல்லவனாக மாறுகிறான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதான் ரட்சிக்கப்படுறதுன்றது வந்து சில நேரத்தில் இங்கே சிலர் வந்தோடனே முதல் நாளையே நான் இயேசாமியை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரட்சிக்கப்படுறது கிடையாது. நம்ம என்ன கணக்கு பண்ணிடுவோம், நம்ம நோட்டில் எழுதிக்கலாம் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க இந்த மாதத்தில் இத்தனை பேர் ரட்சிக்க. இல்லை, ஆண்டோட ஜீவ புஸ்தத்தில் என்றைக்கு எழுதப்படும் தெரியுமா, நிறைய டெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பயங்கரமான இக்கட்டெல்லாம் வரும் அவங்களுக்கு. அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசித்தல் என்பது, அந்த இடுக்கமான வாசலில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் என்ன பண்ணலாம், அவங்க நுழையலை. இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த இடுக்கமான வாசலை பார்த்து, அப்போ வாசல் எதுன்றது அவங்களுக்கு விளங்கிருச்சு. இனிமேல் அவங்க என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும். ஆனால் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன உண்டு, சொந்தக்காரவங்க இங்கிட்டு பிடிச்சிழுப்பாங்க, அங்கிட்டு பிடிச்சிழுப்பாங்க, பலர் பலவிதமான கருத்து சொல்லுவாங்க, சில பரீட்சைகளெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நேரிடும். அந்த சூழ்நிலையிலும் யாரை அவங்க விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். இதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணி போயிடறாங்க. அதனால தான் அந்த விதை ஓமையில் பார்க்கும் பொழுது சில விழுத்தைகள் வழி அருகே விழுந்துச்சு, அவங்க கேட்ட மாத்திரத்தில் அதை மறந்துட்டு போயிட்டாங்க. சில விதைகளோ கற்பறையான நிலத்திலே விழுந்தது, வேகமாய் வளர்ந்தது, வெயில் ஏறினோன்னு என்ன பண்ணிருச்சு, தீந்து போயிடுச்சு, அதுவும் பலன் கொடுக்கல. அடுத்த விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, வேகமாய் வளர்ந்தது, முள் அதை நெருக்கி போட்டுருச்சு, உலகத்தின் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அதை நெருக்கி போட்டுருச்சு. இதெல்லாம் பரீட்சைகள்.
அப்போ அதுவும் பலன் கொடுக்க முடியல. ஆனால் நல்ல நிலத்தில் வெந்து விழுகிற விதை என்ன பண்ணுச்சு? 30, 60, 100 பலன் கொடுத்து. இப்போ அந்த பலன் கொடுப்பது தான் அவங்க அதுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கு. ஆனால் கை தூக்கி ஒப்பு கொடுக்கறது அன்றைக்கு அவங்க விசாரிச்சுக்கலாம். அவன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வராங்க, ஆனால் அவங்க இன்னும் பிரவேசிக்க வேண்டும், எல்லா பாடுகளையும் தாண்டி அவங்க வர வேண்டும். சரியா? அதனால் இந்த இடத்துல அதுதான் சொல்லும்போது ஆபிரகாம் பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் மூங்குப்புற விழுந்து யாரை வணங்கிக் கொள்கிறான், கத்திர வணங்குறான். அந்த செயலினாலே கத்திர அவனை நீதிமான் என்று சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் 25 அவனை என்ன பண்ணுகிறார்? பரீட்சிக்கிறார். கடைசியில் தன் மகனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அப்புறம்தான் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி, நீ இடத்தில் அன்பாக இருக்கிறா என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் டிக்ளேர் பண்ணுறாரு. அது வரைக்கும் ஆண்டு அவனை ஒன்றுமே சொல்ல, அவனை பார்த்துக்கொண்டே வருகிறான். நம்முடைய வாழ்க்கை பார்த்தா ஆண்டு என்ன சொல்வார்? சரி, அதனால தான் 21 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதே போல விசுவாசிக்கும் போது நாமும் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக. 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அதனால நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுகிறதல்ல, விசுவாச வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என்பதை நாம் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காத படிக்காதலே நான் போக வேண்டும். அதான் 24 நம்ம 23 கடைசியில் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது? 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி எண்ணப்படும்? நீதியாக எண்ணப்படும். 25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் அவர் நாம் நீதிமானுள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர், சப்ஸ்டிடியூஷன், எனக்கு பதிலாக அவர் சிலுவையிலே மரித்தார். அதான் தேவன் செய்த காரியம். என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுத்தாலும் அது தேவனுடைய கோபத்தை தணிக்கவே முடியாது. பதிலாக தேவன் ஒரு பலியை ஏற்படுத்தி அவர் நமக்காக நமக்கு பதிலாக அவரை அங்கே ஒப்பு கொடுத்தார். அதே நேரத்தில் அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ விசுவாசம், அதாவது நீதிமான் ஆக்கப்படுகிற அந்த காரியத்தை 4 தெளிவாய் பார்க்கிறோம். இப்போ நீதிமான்கள் ஆக்கப்படுறது எதனால் எழுதுனாலும் சொன்னால் பாவியை நீதிமான் ஆக்குற இடத்துலே விசுவாசம் வைக்கும். அது பாக்கியமா பாக்கியம் இல்லையா? 6 எட்டாவது ஆசனம் வரைக்கும் பொழுது அது பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. 9 வாசிக்கும் பொழுது விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மட்டுமல்ல விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் அப்படிதான். அது ஆபிரகாமை பற்றி சொல்கிறார். விருத்த சேதனம் இல்லாத பொழுதே அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல அதன் மூலமாய் வருகிற சுதந்திரத்தை பற்றி சொல்லுகிறார். அதோடு கூட அந்த சுதந்திரத்தில் அவர் பங்கடைந்தார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை தான் அடையாளமாக இருக்கிறது. சரி, நம்முடைய வாழ்க்கை குறித்து சோதித்து பார்க்கலாம். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு எளிதாக எடுத்து சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபமுலமா ஜெபசிவம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். கிரி இல்லாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்துல விசுவாசம் வைக்கிறவனுக்கு அந்த விசுவாசமே நீதியாக எண்ணப்பட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மனிதனுக்காக நீர் ஏற்படுத்தின அந்த அற்புதமான ரட்சிப்பின் திட்டம் எவ்வளவு மகத்துவமானது. தெய்வ கோபத்தை தணிக்க நீரே ஒரு கிருபாதார பலியை ஏற்படுத்தினீர். உம்முடைய கிருபைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அவருடைய ஜீவன் அங்கே கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார். நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். நாங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை எங்களுக்கு நீதியாக எண்ணுகிறீர். அன்று இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள கிருபைத்தார்.
உமக்கு முன்பதாக குற்றவாளிகளாய் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் நின்ற எங்களை ஆண்டவரே இந்த பலியின் அடிப்படையிலே நீதிமான்கள் என்று சொல்லி நீர் சொல்லிவிட்டீரே. மகத்துவமான அந்த காரியத்துக்காக நாம் துதிக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நீர் செய்த அந்த மகத்துவமான காரியத்தை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ கிருபைத்தான். ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபைத்தான். விசுவாசத்தினாலே உம்மை மகிமைப்படுத்த கிருபைத்தான். விசுவாசத்தில் நாங்கள் வல்லவர்களாய் மாற கிருபைத்தான். உடைய நாமத்தையும் தோசனையும் தொடர்ந்து பிரயோஜனமாகும். எல்லாவற்றையும் மீட்பு பிரச்சுரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென்.